சரி பாப்போம் இன்னைக்கு மின்காந்த திரிசியம். முதலாவது நான் உங்களுக்கு திரிசியம்டா என்னன்னு சொல்லி தரேன். திரிசியம்னு சொல்றது என்னன்னா, நாங்க இந்த படிக்கிற வந்து மின்காந்த அலைகள், காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், யூவி விசிபிள், அதுக்கப்புறம் ஐஆர் கதிர்கள், நுண் அலைகள், ரேடியோ அலைகள், இப்படின்னு சொல்லி நாங்க ஒரு மின்காந்த அலைகள் செட் ஒன்று படிக்கிறோம். அப்ப இந்த அலைகளை வந்து நாங்க ஒரு ஓர்டர் ஒன்று கொண்டு வரோம். எதன் அடிப்படையில்னு சொன்னா, அந்த அலைகளோட அலைநீளத்தின் அடிப்படையில், அந்த அலைகளோட அலைநீளம், அது மட்டுமல்ல அலைநீளம் கமா மீடியம், இது ரெண்டும் வச்சு நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த அலைகளை வந்து ஒரு ஓர்டர் ஒன்று கொண்டு வரோம். இந்த இப்ப காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், யூவி, இது எல்லாத்தையும் வந்து நாங்க ஒரு ஓர்டர் ஒன்று கொண்டு வரது தானே சொல்றோம், வந்து திருசி அப்படி சொல்றோம். சரியா? அப்படி ஒரு ஓர்டர் ஒன்று கொண்டு வந்தா பாருங்க, அதுக்கான வரையிலக்கணம் எங்கட நாங்க அந்த விஷயத்தை போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் அந்த நான் ஓர்டர் ஒன்று கொண்டு வரதுக்கு முதல்ல அந்த பாயிண்ட் போட்டுட்டு, மின்காந்த திரிசியம் என்றால் என்னன்னு சொல்லி நாங்க பாக்குறதுக்காக வேண்டி அப்படி ஒரு ஓர்டர் போட்டுப்போம். பாருங்க, ஒரு வரையிலக்கணம் போடுங்க. மின்காந்த அலைகளின் அலைநீளம் கமா மீடியன் அடிப்படையில், அலைநீளம் கமா மீடியன் அடிப்படையில், மீடியன் அடிப்படையில் அவ்வலைகளை வரிசைப்படுத்தல், அவ்வலைகளை வரிசைப்படுத்தல் மின்காந்த திரிசியம் எனப்படும். சரியா? இதுல வந்து இந்த அலைநீளம் மட்டும் சொன்னாலே போதுமே, மீடியன் சொல்லணும் அவசியம் இல்லை, அலைநீளம் மட்டும் சொன்னாலே போதும். அப்ப மீடியன்றது பிரக்கெட் பண்ணிக்கோங்க. அப்ப மின்காந்த அலைகளின் அலைநீளம் அப்படி அல்லது மீடியன் சொல்லி அந்த பிரக்கெட்ல போடுங்க. சரியா? மின்காந்த அலைகளின் அலைநீளம் அடிப்படையில் அவ்வலைகளை வரிசைப்படுத்த மின்காந்த திரிசியம் சொல்லப்படும். ரைட். இப்ப எங்களுக்கு இருக்கிற மின்காந்த அலைகளை, எங்களுக்கு தெரிஞ்ச மின்காந்த அலைகளை நாம வரிசைப்படுத்துவோம். முதலாவது யார் வாரன்னு சொன்னா இவர் தான். முதலாவது யார் வார நான் இப்ப வரிசைப்படுத்தி சொல்றேன். இப்ப பாருங்க, வரிசைப்படுத்தி சொல்ல போறேன். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, மின்காந்த அலைகளோட அலைநீளம் அடிப்படையில நான் வரிசைப்படுத்த போறேன். எதை வச்சு நான், இப்ப எங்களுக்கு இப்ப அலைநீளம் தெரிய தானே. சரியா? அப்ப நீங்க அலைநீளத்தை பாடமாக்குற அவசியம் முடியல, ஆனா நீங்க பாருங்க. உங்களோட புக்ல 90வது பக்கம், ஓ 90வது பக்கத்திலையும் 91வது பக்கத்திலையும் தந்து தணிக்கிறாங்க. 90வது பக்கத்துல ஒரு அட்டவணை ஒண்டிக்குது. சரி, 90வது பக்கத்துல ஒரு அட்டவணை ஒண்டிக்குது. அந்த அட்டவணையில வந்து சரியா திறந்து பாத்துக்கோங்க. 90வது பக்கம் அட்டவணையில வந்து காமா கதிர்களுக்கான மீடியன் வீச்சுன்னு சொல்லி தந்திக்கிறாங்க. காமா கதிர்கள் என்ன மாதிரியான மீடியன் வீச்சுகளை கொண்டிருக்கும், எக்ஸ் கதிர்கள் எப்படி, கழிவுதா கதிர்களுக்கு, கற்புல கதிர்கள் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீடியன் வீச்சுகள் தரப்பட்டிருக்கு. சரியா? அப்ப எங்களுக்கு ஒவ்வொரு கதிர்களுக்கும் பாருங்க, காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், யூவி கதிர்கள், விசிபல் சொல்லுவோம், அதுக்கு நான் கற்புல கதிர்கள் சொல்றேன், அப்புறம் ஐஆர் கதிர்கள், அதுக்கப்புறம் நுண்ணலைகள், நாங்க மைக்ரோவேவ் சொல்லுவோம், நுண்ணலைகள், அப்புறம் ரேடியோ அலைகள். சரி, இது ஒவ்வொன்றுக்கும் மீடியன் வீச்சு ஒண்டிக்கிற, இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனித்தனியான மீடியன் வீச்சு ஒண்டிக்கிற, இது ஒவ்வொன்றுக்கும் அலைநீளமும் இருக்கிற, வேறுபட்ட அலைநீளங்கள். சரியா? மீடியன் அலைநீளம் இது ரெண்டும் தனித்தனியா, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா மீடியன் வீச்சு ஒண்டிக்கிற, அலைநீளம் வீச்சு ஒண்டிக்கிற. இதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க என்ன செய்ய போறோம்டா, இந்த அலைகளை வந்து நாங்க ஓர்டர் பண்ண போறோம். எப்படி ஓர்டர் பண்ண போறோம் பாருங்க. முதலாவது வார யாருண்டா, காமா கதிர்கள். காமா கதிர்கள் அடுத்தது வாரது வந்து எக்ஸ் கதிர்கள், அடுத்தது யூவி கதிர்கள், யூவி கதிர்கள், அடுத்தது கட்புல கதிர்கள். நான் விசிபிள்னு போடாம கட்புல கதிர்கள் போட்டேன், கட்புல கதிர்கள். அடுத்தது வந்து ஐஆர் கதிர்கள், ஐஆர் கதிர்கள். அதுக்கடுத்தது நுண்ணலைகள், நுண்ணலைகள் நான் போடுறேன், நுண்ணலை. நுண்ணலைகள் கடைசியா வந்து ரேடியோ அலைகள், ரேடியோ அலைகள் போடாம நான் வானொலி அலைகள் போடுறேன், வானொலி அலைகள். சரியா? இன்னைக்கு வந்து கதிர்ந்து போடுறதும் அலைந்து போடுறதும் ஒரே விஷயம் தானே. சரியா? கதிர்கள் போடுறதும் அலைகள் போடுறதும் ஒரே விஷயம் தான். சரியா?
இதுல வந்து முதலாவது வந்து கேமா கதிர்களை போட்டதுக்கு காரணம் என்னன்னா, கேமா கதிர்களுக்கு சரியா, கேமா கதிர்களுக்கு அலைநீளம் நல்லாவே குறைவு. சரியா, அலைநீளம் மிகவும் குறைவு, அலைநீளம் மிக மிக குறைவு, அலைநீளம் மிக குறைவு கூட கேமா கதிர்களுக்கு சரியா அலைநீளம் மிக குறைவு. அதே சமயம் வானொலி அலைகளுக்கு அலைநீளம் மிக கூட, வானொலி அலைகளுக்கு அலைநீளம் மிக மிக அதிகம், அலைநீளம் மிக அதிகம். அப்ப என்ன சொல்லுங்க பார்ப்போம், நான் இந்த போட்டிக்கிற ஆர்டர் கேமால இருந்து எக்ஸ் யூவி கட்புல கதிர் ஐயார் கதிர் நுண்ணலைகள் வானொலி அலைகள் சொல்லி இப்படி போட்டிக்கிற ஆர்டர் ஏறு வரிசையா இறங்கு வரிசையா? அலைநீளம் படி பார்த்தோம்னு சொன்னா ஏறு வரிசையா இறங்கு வரிசையா? ஏறு வரிசை. இது அலைநீள பெறுமதிகளுக்கு, கேமா கதிர்கள் அலைநீள பெறுமதிகள், எக்ஸ் கதிர் அலைநீள பெறுமதிகள் சொல்லி பார்த்து ரைட்டா நான் ஏறு வரிசைப்படுத்திக்கிறேன், குறைஞ்சத்திலிருந்து கூடிய வரைக்கும் பேசிக்கிறேன். அலைநீளம் ஆக குறைவு யாருக்குண்டா? கேமா கதிர்களுக்கு, அதுபோல எக்ஸ் அதை விட கூட யூவிக்கு, அதை விட கூட கட்புல கதிர்களுக்கு, அதை விட கூட ஐயார் கதிர்களுக்கு, அதை விட கூட நுண்ணலைகள், அது கடைசியா வந்து வானொலி அலைகள். வானொலி அலைகளுக்கு புறவு நிக்கிறேன் என்ன சிலபஸ் இல்ல, வானொலி அலைகளுக்கு புறவு நிக்கிற டிவி அலைகள் சொல்லி தொலைக்காட்சி அலைகள்னு சொல்லுவோம் நாங்க, அதை கடைசியில பஸ் தரப்படல. சரி, வானொலி அலைகள் மட்டும் தான் கிடைக்குது, அது மட்டும் நாங்க படிச்சுக்கிறோம், வேற ஒன்றும் தேவையில்லை. அப்ப கேமா கதிர்கள் அதை விட எக்ஸ் கதிர்களுக்கு அலைநீளம் கூட, அப்படி கூடி 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 வந்து வானொலி அலைகளுக்கு தான் மிக அதிகம், மிக அதிகம் வந்து வானொலி அலைகளுக்கு. அப்ப நாங்க இந்த திசையில போனோம்னு சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், நாங்க ஒரு நாளும் இந்த ஒவ்வொன்றையும் அலைநீளங்களை பாடமாக்கணும்னு அவசியம் ஒண்ணு இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு அலைகளையும் அலைநீளங்களை பாடமாக்கி வச்சுக்கணும்னு இந்த அவசியமும் இல்லை. ஆனா என்ன தெரிஞ்சுக்கணும்னு